ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே புதிய மாத வாக்குத்தத்தத்தோடு உங்களை சந்திப்பதிலே மிகுந்த சந்தோஷம். கடந்த மாதம் முழுவதும் கர்த்தர் உங்களை கண்மணி போல் பாதுகாத்திருப்பார் என்று சொல்லி நான் கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். கடந்த மாதத்திலே கர்த்தர் அநேக அற்புதமான காரியங்களை செய்தார். நான் இப்பொழுது கனடா தேசத்தில் இருக்கிறேன், இங்கே ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறேன். ஒரு சகோதரி ஒவ்வொரு முறை நான் இங்கே வரும்பொழுதும் அவருடைய குழந்தை ஆசீர்வாதத்துக்காக என்னிடத்தில் ஜெபிக்க கேட்பார்கள். நானும் அவர்களுக்காக ஒவ்வொரு ஆண்டும் ஜெபித்து கொண்டிருந்தேன். கடந்த ஆண்டிலே ஒரு சகோதரி ஏற்கனவே கேட்டிருந்த ஜெபத்தின்படி கர்த்தர் அவருடைய குடும்ப ஆசீர்வாதத்தில் பெரிய நன்மை செய்தார் என்று சொல்லி எங்களிடத்தில் பகிர்ந்து கொண்டார்கள். அதையும் நான் சாட்சியாக வெளியிட்டேன். அதை பார்த்த உடனே இந்த சகோதரிக்கு ஏன் எனக்கு மாத்திரம் ஆசீர்வாதம் கிடைக்கவில்லை என்று சொல்லி சோர்ந்து போயிருந்தார்கள். பாருங்கள், இந்த முறை நான் போயிருந்த பொழுது அவர்களை பார்க்கும் பொழுது ஒருவேளை துர்செய்தியோடு இருப்பார்களோ என்று சொல்லி நான் நினைத்தேன். ஆனால் என்ன ஆச்சரியம், அந்த சகோதரி சொன்னார்கள், இந்த வருஷத்தில் கர்த்தர் அவளுடைய கற்பத்தின் கனியை தொட்டிருக்கிறார் என்று சொல்லி. கிட்டத்தட்ட 8 ஆண்டுகள் முயற்சி செய்து 3 IVF என்று சொல்கிற அந்த மருத்துவ முறை மூலம் முயற்சி செய்தும் நடக்காத ஒரு காரியம், இயற்கையாக கர்த்தர் கற்பத்தின் கனியை ஆசீர்வதித்தார். பிரியமானவர்களே, இன்றைக்கு நான் ஒரு தேவனுடைய வார்த்தையை கொண்டு வரப்போகிறேன். இந்த ஜூன் மாதத்துக்கு ஏற்றாற் போல இருக்கிற ஒரு தேவனுடைய வார்த்தை. இந்த வார்த்தையை நாம் கவனிக்கும் முன்பாக ஒரு அறிவிப்பை நான் கொடுக்க விரும்புகிறேன். நீங்கள் சிவகாசி பகுதியில் இருப்பீர்கள் என்று சொன்னால் வருகிற புதன்கிழமை நமக்கு குடும்ப ஆசீர்வாத ஆராதனை சிவகாசி இந்திய தேவ சபையில் வைத்து நடைபெறுகிறது. நீங்கள் இந்த பகுதியில் இருப்பீர்கள் என்று சொன்னால் வந்து கலந்து கொள்ளும்படி உங்களை அன்போடு வரவேற்கிறோம். அது சாயந்தரம் 7 மணிக்கு சிவகாசி இந்திய தேவ சபையில் வைத்து நடைபெறும், புதன்கிழமை சாயந்தரம். வாருங்கள், கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. இன்றைக்கு தேவனுடைய வார்த்தையாக கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற வசனம் என்னவென்று சொன்னால் யோசுவா 1:5 கர்த்தர் கொடுத்தார். நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பது இல்லை. நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. ஆண்டவர் இடத்தில் நான் கேட்டேன், ஆண்டவரே நான் இந்த மாதம் என்ன வசனம் பேச வேண்டும் என்று சொல்லி கேட்ட பொழுது ஆண்டவர் சொன்ன ஒரு காரியம், ஜனங்களுக்கு முன்பாக நீ சொல்ல வேண்டியது, நான் மோசையோடு இருந்தது போல நான் உன்னோடு கூட இருப்பேன் என்கின்ற வார்த்தையை நீ சொல்லு என்று சொல்லி கர்த்தர் சொன்னார். ஏனென்று சொன்னால் அநேக நேரத்தில் நாம் பாடுகள் வழியாக கடந்து போகும்பொழுது நமக்குள்ளே ஒரு கேள்வி ஏற்பட்டுவிடும், கர்த்தர் என்னோடு தான் இருக்கிறாரா, கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பாரா என்கின்ற ஒரு கேள்வியும் ஒரு விதமான பயமும் நம்முடைய இருதயத்தை ஆளுகை செய்யும். கர்த்தர் சொன்ன காரியம், நீ உயிரோடு இருக்கும் நாள் மட்டும் ஒருவனும் உனக்கு எதிராக வந்து நிற்பதில்லை. எவ்வளவு பெரிய ஆச்சரியம் பாருங்கள். இன்றைக்கு அநேகம் பேருக்கு பயம், என்னுடைய வாழ்க்கையை இவர்கள் அழித்து விடுவார்களோ, என்னுடைய எதிர்காலத்தை மனிதர்கள் அழித்து போட்டு விடுவார்களோ என்று சொல்லி அநேக காரியங்களையே சூழ்நிலையை குறித்து நீங்கள் கவலைப்பட்டு கொண்டிருக்கிறீர்கள். பாருங்கள், மோசேக்கு கர்த்தர் அழைப்பை விடுத்தார். அவருடைய பலவீனத்தின் நேரத்திலேயும் கர்த்தர் நான் உன்னை வழி நடத்துவேன் என்று சொல்லி வாக்கு பண்ணி அவரை வழி நடத்தினார். பாருங்கள், அதை யோசுவா பார்த்து கொண்டே இருந்தார். கர்த்தர் மோசேயோடு கூட இருந்ததை யோசுவா கண்டார். இன்றைக்கு ஊழியர்களுக்கு உள்ள ஒரு பெரிய சவால் என்ன என்று சொன்னால், இளம் வாலிபர்கள் கர்த்தர் ஊழியர்களோடு கூட இருக்கிறதை இந்த இளம் வாலிபர்கள் பார்க்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. மோசே செய்த அருமையான ஒரு காரியம், கர்த்தர் அவரோடு கூட இருக்கிறதை யோசுவாவின் இடத்துல காண்பிக்கும்படியாக அநேக காரியங்களை வேதத்தில் நம்ம வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, இன்றைக்கு நீங்கள் என்னுடைய சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுடைய பிள்ளைகள் உங்களுடைய வாழ்க்கையை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் ஜெபம் பண்ணுகிறீர்கள், உபவாசம் பண்ணுகிறீர்கள், என்ன மாற்றம் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது என்பதை உங்களுடைய பிள்ளைகள் முதலாவதாக கவனித்து கொண்டிருக்கிறார்கள். நான் இன்றைக்கு தைரியமாக சொல்வேன், உங்களுடைய ஜெபமும் உபவாசமும் வீணாய் போகாது. ஜனங்கள் பார்த்து ஆச்சரியப்படும் விதமாக கர்த்தர் உங்களை வழி நடத்த போதுமான தேவனாய் இருக்கிறார். எனக்கு வேதத்தில் மிகவும் பிடித்த ஒரு கதாபாத்திரம் யோசேப்பு.
என்னுடைய பெயரும் முதல் பெயர் ஜோசப் என்று சொல்லி என்னுடைய தகப்பனார் எனக்கு பெயரிட்டார்கள். யோசேப்பை குறித்து நான் வாசிக்கும் பொழுதெல்லாம் எனக்கு ஒரு பெரிய ஆச்சரியம் ஏற்படும். ஏனென்று சொன்னால், இன்றைக்கு உள்ள ஜனங்கள் என்ன எதிர்பார்க்கிறார்கள் என்று சொன்னால், நான் ஜெபித்தவுடனே அற்புதம் நடந்து விட வேண்டும், நான் எதிர்பார்த்த காரியம் எனக்கு நடந்து விட வேண்டும் என்று சொல்லி நினைக்கிறார்கள். ஆனால் யோசேப்பினுடைய வாழ்க்கையை நான் பார்க்கும் பொழுது, அவர் எல்லாம் சரியாக செய்தாலும் அவருடைய சகோதரர்களுடைய சூழ்ச்சி நிமித்தம் அவர் அங்கே குழிக்குள்ளே போடப்பட்டார். அதற்கு பின்பாக ஒரு தீமையும் செய்யாத யோசேப்புக்கு என்ன நடந்தது என்று சொன்னால், சிறைச்சாலை அனுபவம். அநேக பேருக்கு ஏதாவது நம் நினைக்காத ஒரு காரியம் நடந்து விட்டது என்று சொன்னால், உடனே நம்ம நினைக்கிறது இனி இந்த தெய்வமே வேண்டாம் என்று சொல்லி. ஆனால் யோசேப்பு தனக்கு கொடுக்கப்பட்ட கொஞ்சத்திலே உண்மையாக இருந்தார். சிறைச்சாலையிலே அவரைப்போல் காரியங்களை செய்து முடித்தது யாருமே இல்லை என்று சொல்லும் அளவுக்கு அவ்வளவு உண்மையாக செயல்பட்டார். யோசேப்பு சிறைச்சாலையில் இருந்த ஆண்டுகள் 17 ஆண்டுகள். யோசித்து பாருங்கள், ஒரு நாள் ரெண்டு நாளில் அவர் வெளியே வரவில்லை, 17 ஆண்டுகள். ஆனால் அங்கே இருக்கும் இடத்துல தன்னுடைய உண்மை தன்மையை வெளிப்படுத்தினார். இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிற ஒரு காரியம், நான் உன்னோடு கூட இருப்பேன், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை, ஆனால் நீ என்னுடைய நாமத்தை நம்பி கொஞ்சத்தில் உண்மையாக இருப்பே என்று சொன்னால் உன்னை உயர்ந்த ஸ்தானத்தில் நான் கொண்டு போவேன் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். இந்த ஜூன் மாதத்தில் கர்த்தர் சொல்லுகிற வாக்குத்தத்தமும் அதுதான், நான் உன்னோடு கூட இருப்பேன், நீ பயப்பட வேண்டாம், கலங்க வேண்டாம், திகைக்க வேண்டாம், என்ன நடந்து விடுமோ என்கின்ற பயம் உனக்கு தேவையில்லை, மாறாக நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்பதை நீ அறிந்து கொள். நான் எப்படி அறிந்து கொள்ள முடியும், கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார் என்பதை எப்படி அறிந்து கொள்ள முடியும் என்றுதான் ஜனங்கள் அடிக்கடி என்னிடத்தில் கேட்பார்கள். நீங்கள் கர்த்தருக்குள்ளே தான் இருக்கிறீர்கள் என்பதை வெளிப்படுத்துகிற ஒரு 2 காரியத்தை நான் உங்களிடத்தில் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். பாருங்கள், எத்தனை தான் ஜனங்கள் உங்களை அழிக்க நினைத்தாலும், சூழ்நிலை உங்களை அழிக்க நினைத்தாலும், ஏதோ ஒரு விதத்தில் ஒரு மகிமை உங்களை பாதுகாக்கிறதை நீங்கள் உணர்வீர்கள். பாருங்கள், பாதுகாப்பு எதை குறிக்கிறது என்று சொன்னால், கர்த்தர் உங்கள் மேல் வைத்திருக்கிற திட்டத்தை குறிக்கிறது. இன்றைக்கு இதை நீங்கள் பார்த்து கொண்டிருப்பீர்கள் என்று சொன்னால், ஏதோ ஒரு நோக்கத்துக்காக தான் கர்த்தர் இதை பார்க்க வைக்கிறார். நீங்கள் அநேக சூழ்நிலைகளிலே பாதுகாக்கப்பட்டிருக்கிறீர்கள். காரணம் என்னவென்று சொன்னால், ஏதோ ஒரு பெரிய சித்தத்தை கர்த்தர் உங்கள் மூலமாக வைத்திருக்கிறார். இன்றைக்கு ஜீவனோடு இருப்பதே கர்த்தருடைய பெரிய சித்தம். ஆண்டவர் நினைத்திருந்தால் மோசேயை இன்னமும் ஒரு 100 ஆண்டுகள் வைத்திருக்க முடியும். ஆனால் மோசே மரித்து போன நேரத்தில் ஆண்டவர் சொன்னார், நான் மோசேயோடு இருந்தது போல நான் உன்னோடு கூட இருப்பேன். பாருங்கள், ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு காலங்கள் இருக்கிறது. இன்றைக்கு மரண பயத்தோடு இதை பார்த்து கொண்டிருப்பீர்கள் என்று சொன்னால், ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னுடைய காலம் வரும் மட்டும் எந்த ஒரு வியாதியும் உன்னை தொடாது. ஆமென். அந்த நம்பிக்கை விசுவாசம் நமக்குள்ளே இருக்க வேண்டும். அதற்காக வியாதி வராது என்று சொல்லவில்லை, அந்த வியாதி உங்களை கொன்று போடாது. உங்களுடைய பலவீனத்தில் கர்த்தருடைய பலன் பூரணமாய் விளங்குகிறது நீங்கள் பார்ப்பீர்கள். அதிலே கர்த்தருடைய சித்தம் இன்னதென்று சொல்லி நீங்கள் அறிந்து கொள்ள முடியும். கர்த்தர் பாதுகாக்கிற விதம், அநேக ஆபத்துகளிலிருந்து பாதுகாப்பார். உங்களுடைய கால்கள் கல்லில் இடராதபடி இருக்க தூதர்களை கட்டளையிடுவார் என்று சொல்லி வேதம் சொல்லியிருக்கிறது. அதன் மூலமாக கர்த்தர் சித்தம் வைத்திருக்கிறார் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். ஒரு சில மாதங்களுக்கு முன்பாக என்னுடைய தகப்பனார், வயது 76 வயது, அவர்கள் அதிகாலையிலே வெளியிலே போவதற்காக முயற்சி செய்திருக்கிறார்கள். இது சபையிலே இருக்கிற ஒரு வீடாக இருக்கிறதுனால அவர்கள் வெளியே சென்ற பொழுது அவர்களை பார்ப்பதற்கு யாரும் இல்லை. அந்த இடத்துல ஒரு தண்ணீர் இருந்த அந்த பகுதியில் இருந்ததுனால அவர்கள் வழுக்கி கீழே விழுந்திருக்கிறார்கள். அவருடைய வயது மூப்பின் நிமித்தம் அவர்களால் தன்னுடைய உடம்பை எடுத்து அவர்களாலே எழும்ப முடியவில்லை. கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் அதே இடத்துல படுத்திருந்தார்களாம். அந்த காரியத்தை என்னுடைய தகப்பனார் எங்களிடத்தில் பகிர்ந்து கொள்ளும் பொழுது எனக்கெல்லாம் கண்ணீர் வந்துவிட்டது. ஏனென்று சொன்னால், அந்த இடத்துல அவர்கள் சத்தம் போட்டாலும் கேட்பதற்கு ஆட்கள் கிடையாது, ஆனால் கர்த்தர் பாதுகாப்பாக இருந்தார். அதிகாலையில் என்னுடைய சகோதரனுடைய மனைவி அண்ணி வந்து அவர்களை எழுப்பி உட்கார வைத்திருக்கிறார்கள். அதை கேட்டபொழுது என்னுடைய இருதயம் மிகவும் வேதனைப்பட்டது. அநேக நேரத்தில்
மனிதர்கள் உதவ முடியாத நேரத்தில் நமக்கு பாதுகாப்பாக கர்த்தர் இருப்பார். அதன் மூலமாக கர்த்தருடைய சித்தம் இன்னும் முடியவில்லை என்று சொல்லி நீங்கள் அறிந்து கொள்ளலாம். அதற்கு பின்பாக நாங்கள் பயந்தோம், ஏதோ எலும்பு முறிவு ஏற்பட்டிருக்குமோ என்று சொல்லி. ஒரு எலும்பு கூட முறியாத அளவுக்கு, ஒரு வீக்கம் கூட இல்லாத அளவுக்கு கர்த்தர் பாதுகாத்திருந்தார் என்பதை குறித்து நான் ஆச்சரியப்பட்டேன். அதுதான் கர்த்தருடைய சித்தத்தின் வெளிப்பாடு. ரெண்டாவதாக, கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார், நம்மோடு கூட இருந்து பயங்கரமான காரியங்களை செய்ய போகிறார் என்பதற்கு வெளிப்பாடு என்னவென்று சொன்னால், கையளவு மேகம். பாருங்கள், எலியா தீர்க்கதரிசி மழைக்காக ஜெபித்த பொழுது அந்த வேலைக்காரன் வெளியே போய் பார்க்கிறார். பார்த்துவிட்டு வரும்பொழுது, ஏழாவது முறை வரும்பொழுது கையளவு மேகம் என்று சொன்னால் சின்ன அற்புதம். அநேகம் பேர் சின்ன அற்புதத்தை பார்த்து அற்பமாக எண்ணுகிறார்கள். ஆரம்பத்தை அற்பமாக எண்ணாதிருங்கள். ஏனென்று சொன்னால், அற்பமான காரியங்களிலிருந்து கர்த்தர் அற்புதங்களை செய்ய வல்லவராயிருக்கிறார். அந்த கையளவு மேகத்தை எலியா பார்த்த உடனே கர்த்தருடைய மகிமை வெளிப்பட்டது என்பதை அறிந்து கொண்டார். இன்றைக்கு நீங்கள் ஒருவேளை, எனக்கு வீடு கட்டுவதற்கு 50 லட்சம் வேண்டும், ஆனால் கையில் இருக்கிறதோ 5000 ரூபா தான், என்ன செய்கிறது என்று சொல்லி நீங்கள் நினைக்கலாம். யோசித்து பாருங்கள், இயேசு கிறிஸ்துவனிடத்தில் 5000 பேரை போஷிக்கும்படியாக 5 அப்பம் 2 மீன் கொடுக்கப்பட்டது. ஆனால் இயேசு என்ன செய்தார் என்று சொன்னால், அதை ஆசீர்வதித்தார். நீங்கள் நல்லா ஒன்று புரிந்து கொள்ள வேண்டும், 5 அப்பம் 2 மீனுக்கு ஆசீர்வாதம் செய்யவில்லை என்று சொன்னால் 5000 பேருக்கு போஷிப்பதற்கு ஆசீர்வாதம் வராது. அதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். சின்ன சின்ன காரியத்துக்கு ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள். அந்த சின்ன காரியம்தான் ஆண்டவர் சொல்லுகிற ஒரு வார்த்தை, நான் உன்னோடு கூட இருக்கிறேன், நான் உன்னோடு கூட இருக்கிறேன். யோசேப்பை குறித்து சொல்லும் பொழுது வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் யோசேப்போடு கூட இருந்தார். பிரியமானவர்களே, மோசையோடு கூட இருந்த தேவன், ஆபிரகாமோடு இருந்த தேவன், எலியாவோடு இருந்த தேவன், எலிசாவோடு இருந்த தேவன் உங்களோடு கூட இருப்பார், என்னோடு கூட இருப்பார், யோசுவாவோடு கூட இருப்பார். இந்த மாதத்தில் கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார் என்பதை பாதுகாப்பின் மூலமாகவும், ரெண்டாவதாக சின்ன சின்ன அற்புதத்தின் மூலமாகவும் அறிந்து கொள்வீர்கள். நான் உங்களுக்காக ஜெபிக்கப் போகிறேன். விசேஷமாக வருகிற வெள்ளிக்கிழமை நான் இந்திய தேசத்தில் இருப்பேன். நான் உங்களுக்காக நேரடியாக ஜெபிக்க விரும்புகிறேன். உங்களுடைய ஜெப குறிப்பு இருக்கும் என்று சொன்னால் எங்களுடைய வாட்ஸ்அப் மூலமாக எங்களுக்கு தெரிவியுங்கள். நாங்கள் உங்களுக்காக உபவாசத்தோடு ஜெபிக்க ஆயத்தமாக இருக்கிறோம். இப்பொழுது என்னோடு கூட ஜெபிக்கலாம். வானத்தையும் பூமியை படைத்த சகல அதிகாரமுள்ள நாசரேயனாகிய இயேசுவே, இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் எந்தெந்த காரியங்கள் ஆண்டவரே கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறாரா இல்லையா என்று சொல்லி கவலைப்பட்டு கொண்டிருக்கிற காரியத்திலையும் கர்த்தர் நீர் வெளிப்பட வேணுமாய் ஜெபிக்கிறோம். நான் மோசையோடு இருந்தது போல நான் உன்னோடு கூட இருப்பேன் என்று சொல்லி சொல்லியிருக்கிறேன். நம்முடைய பிள்ளைகளோடு கூட இருந்து வழி நடத்தும் ஆசீர்வதி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று சொல்லி நம்புகிறோம். நாங்கள் உங்களுக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். உங்கள் ஜெப குறிப்புகளை எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள்.